பரபரப்புடி பட்டாச வெடி விசிட் bijli.co ஸ்கைவாக் ரோபோட்டிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகனைஸ் ட்ரோன் ட்ரைனிங் அகாடமி. திருப்பத்தூர் பக்கத்துல மனைவிக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பெட்ரோல் ஊற்றி கனவை நெரிச்சிருக்காரு. இந்த விஷயம் பரபரப்பு கிரியேட் பண்ணிருக்கு. திருப்பத்தூர் பக்கத்துல கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை வந்து இவரு கூப்பிட்டுருக்காரு. சோ அதை நம்பி அவங்களும் வந்து பட்டுப்புடவெல்லாம் கட்டிட்டு அலங்காரத்தோட வந்திருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா தூக்க மாத்திரை கொடுத்து அவங்களை வந்து தூங்க வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பெட்ரோல் ஊத்தி அவங்களை எரிச்சிருக்காரு. இதை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்களை ஏமாத்துறதுக்கு நானும் வந்து செத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காராம். அண்ட் இப்ப போலீஸார் அவரு திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி அப்படின்றவரு திவ்யா அப்படின்றவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 வயசுல பெண் குழந்தையும் இருக்கு. இவர் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வந்து நடத்திட்டு வராராம். அண்ட் அவருக்கு ஏற்கனவே சில பெண்களோட தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வரும். சோ இதனால அவங்களோட மனைவி திவ்யா பாத்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க போல. அண்ட் அதுக்கப்புறமா இவர் கால் பண்ணி கன்வின்ஸ் எல்லாம் பண்ணுவாராம். அண்ட் இந்த மாதிரிதான் இவங்களுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு தடவை சண்டை வந்திருக்கு. திவ்யாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவர் செல்போன்ல பேசி திவ்யாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காரு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிருக்காரு. அதை நம்பி அவங்களும் வந்திருக்காங்க. காலையிலேயே 4 மணிக்கே வந்து கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டாரு போல. அடிக்கடி அவங்களோட ஹஸ்பண்டோட அவங்க சண்டை போடுறாங்க இல்லையா, சோ அதனால அவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்களாம். சரியா சாப்பிடாம திவ்யாவுக்கு அல்சர் கூட வந்திருக்கு. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், சோ போறதுக்கு ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சோ அதனால நீ எப்படியும் சாப்பிடாமலாம் இருப்ப, இந்த மாத்திரை இப்போதைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஒரு மாத்திரையை கொடுத்திருக்காரு. அந்த மாத்திரை சாப்பிட்டதும் திவ்யாவுக்கு வந்து மயக்கம் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஆள் யாருமே இல்லாத ஒரு காலி இடத்துல வந்து திவ்யாவை போட்டிருக்காரு. அண்ட் அங்க பெட்ரோல் ஊத்தி உயிரோடு தீ வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திவ்யாவோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்து பார்த்தப்போதான் தீயில கருகி துடிச்ச நிலையில திவ்யா இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 108 ஆம்புலன்ஸ்க்கு பொதுமக்கள் கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. என்னதான் உயிருக்கு போராடுற நிலையில இருந்தாலும் திவ்யா பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. எனக்கு 2 கிட்னியும் வந்து போயிடுச்சு, அது வந்து செயல் இழந்துருச்சு, இதுக்கப்புறமா நான் பொழைக்க மாட்டேன், நான் இல்ல அப்படின்னா என்னோட ஒய்ஃபை யாரு பாத்துப்பா, அதனாலதான் அவங்களுக்கு தீ வச்சு எரிச்சிட்டேன், நான் கூட சாக போறேன், என்னோட உடம்ப கூட தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி அந்த வீடியோல சொல்லியிருக்காரு போல. எது நீங்க சாக போறீங்க அதனால வந்து ஒய்ஃபுக்கு தீ வச்சு எரிச்சிடுவீங்களா, யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க, எங்களுக்கே விபூதி அடிக்க பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க செம்ம உஷாராயிட்டாங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல, போன் சிக்னல் வச்சு அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த ஈஸியா நாங்க ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ்காரங்க அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கி இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃபர் அப்படி பட்டாச வெடி விசிட் bijli.co ஸ்கைவாக் ரோபோட்டிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகனைஸ் ட்ரோன் ட்ரைனிங் அகாடமி.